Havells BLDC Plus Fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells Kaatru Maaru. பாபு அண்ணே, யார் வந்திருக்கான்னு பாரு. வாங்கம்மா. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கேம்மா. அதுக்கு காரணமே நீதானே. ஓ சாரி, நான் உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா. இல்லை, கையில் பையோட நீ எங்கேயோ வெளியில் கிளம்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு மதுரையில் ஒரு வீட்டில் வேலை கிடைச்சிருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை பார்த்துட்டு அப்புறமா போய்க்கிறேன். அம்மா நீங்க கொஞ்சம் பொறுங்க, நான் டீல் பண்றேன். ஏ பாபு, கப்பல் மாதிரி கார்ல உன் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, இப்படிதான் வாசல்ல நிக்க வச்சு பேசுவியா? என்னன்னு இப்படி சொல்றீங்க? பின்ன என்னப்பா, வீட்டுக்கு வந்தவங்கள உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு பேசுப்பா. இங்க பாரு, எல்லாம் நல்ல விஷயமா தான் பேச வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். வாங்க உள்ள போங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க. உன் கையால நிறைய சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, சாப்பிடுவேன். மல்லி மேடம் உனக்கு முன்னாடி தெரியுமா? நேத்து தானே நம்ம ஊர் கோவில்ல பார்த்தேன். உங்க ஊர் கோவில்ல சாமி கும்பிட வந்தேன். வந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டேன். மல்லி மட்டும் இல்லனா என் மண்டையில் அடிபட்டு என் உயிரே போயிருக்கும். என் உயிரை காப்பாத்தின புண்ணியவதி, அவளை பார்த்து நன்றி சொல்லணும்னு தான் வந்தேன். இந்த சின்ன விஷயத்துக்காக வீடு தேடி வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா? நான் அதுக்காக மட்டும் வரல, இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், அதுக்காகவும் தான் வந்தேன். இது எல்லாமே நாங்க வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற ஃபேக்டரிஸ், கம்பெனிஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா பிசினஸ். இவ்வளோ கம்பெனிக்கும் ஒத்த வாரிசு என்னோட ஒரே புள்ள. அவனுக்காக ஒரு நல்ல பொண்ணை தேடி தேடி அலைஞ்சு அலுத்து போயிட்டேன். எங்க தேடியும் நான் நினைச்ச மாதிரி ஒரு பொண்ணும் கிடைக்கல. பல கம்பெனிகளோட பிசினஸ் எல்லாம் டீல் பண்றவனா, எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். ஏன் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுப்பீங்களா? உங்க வீட்டு பொண்ண எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வைப்பீங்களா? என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கத்தான் இந்த ஊர் கல்யாண பெருமாள் கோவிலுக்கே நான் வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே ஒரு பொண்ணை அவர் சன்னதியில வச்சு கடவுள் எனக்கு காமிச்சிட்டாரு. நீங்க சம்மதம்னு சொன்னா போதும். என்னடா இது, திடுதிப்புன்னு இப்படி வந்து கேக்குறாங்களேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உன்னை பார்த்த உடனே நீதான் என் வீட்டுக்கு மருமகன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வீடு தேடி வந்து கேக்குறேன். உனக்கு ஓகே தானே? அம்மா நீங்க இப்படி திடீர்னு கேக்குறப்போ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் அண்ணிதான். அவங்க என்ன சொல்றாங்களோ ஒன்னு அதையே கேக்குறேன். அப்புறம் என்ன பாபு? அதான் மல்லிய சொல்லிருச்ச, நீ உன் முடிவை சொல்லிட்டா போதும், சொல்லுப்பா. இல்லனே, இப்படி திடீர்னு வந்து கழுத்து பிடிக்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் முட்டா பயலடா நீ, அறிவு கெட்டவன. எவ்வளவு பெரியவங்க அவங்க, உன் ஒன்றைய வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசுறாங்க, நீ என்னவோ ரொம்பதான் பிகு பண்ற. ஐயா ஐயா கொஞ்சம் இருங்க. பொண்ணோட சம்மதமும் அவங்க வீட்டு ஆளுங்களோட சம்மதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். பொண்ணை கொடுக்க யாருக்கா இருந்தாலும் யோசிக்க டைம் வேண்டாமா? தம்பி நீங்க நல்ல டைம் எடுத்துக்கோங்க. வேணும்னா இந்த கார்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நாங்க யாரு என்னன்னு விசாரிங்க. என் பையனை பத்தி நல்லா விசாரிங்க. நீங்க முழுசா திருப்தியான பிறகு
ஓகேன்னு சொன்னா போதும். அப்ப சரிதானே? அட என்னமா நீங்க, பெரியவங்க என்னைக்குமே பெரியவங்க தான். நாங்க என்ன அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களா? எங்களை நீங்க ஏமாத்திட்டு போக வந்தீங்கன்னு சொல்றதுக்கு உங்களை பார்த்தாலே தெரியுதே நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு. நீங்களே இவ்வளவு தூரம் வந்து கேக்குறீங்கன்னா எங்களுக்கு என்ன பொண்ணு கொடுக்க கசக்குதா? மல்லி வா, வந்து நல்ல புடவையா எடுத்து கட்டிக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து நில்லு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் தான் நேத்தே பாத்துட்டேனே. அப்படியாமா? சரிங்கம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செஞ்சிடலாம். எனக்கு உங்க எல்லாருடைய சம்மதம் இருந்தா அதுவே போதும். எங்களுக்கு முழு சம்மதம்மா. உங்க வீட்டுக்காரர் எதுவுமே சொல்லலையேம்மா? அம்மா, இவ்வளவு பெரிய இடத்துல எங்களுக்கு சம்மதம் கிடைச்சிருக்குன்னா அது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா இப்போதைக்கு என் தங்கச்சிக்கு ஒரு கம்மல் மூக்குத்தி கூட போட முடியாத நிலைமையில் நான் இருக்கேன். திடுதுப்புன்னு நீங்க கல்யாணம்னா எப்படிமா? ஊரை சுத்தி கடன் வேற இருக்கு. கல்யாண வேலையை ஆரம்பிச்சா கடங்காரங்களா வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கல்யாணத்தை வச்சு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டுருவேன்னு பயம் வர ஒரு பக்கம். அதான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான் விஷயமா? ஆமா. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? அது ஒரு 3 லட்சம் ரூபாய் இருக்கும்னு. ஆ, சீனு வீட்ல 3, அங்க சேட்டு கடையில 6, அங்க இங்க அப்படி இப்படின்னு. இப்போதைக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு 20 லட்சமா? இருபது லட்சம் தானே? அதை நான் உங்களுக்கு தந்துடுறேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக எத்தனை கோடி வேணாலும் கொட்டி கொடுக்கலாம். மல்லி எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு 20 லட்சம் என்ன, அதுக்கு மேலேயும் நான் கொடுக்கறேன். நீங்க சரின்னு மட்டும் சொன்னா போதும், மத்ததை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டேய் பாபு, கொடுக்கற சாமி கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அடி சக்கண்ணா, உனக்கு மல்லி மூலமா அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கடா. அப்புறம் என்னமா நாகு, என்னமா சும்மா பாத்துக்கிட்டு இருக்க? போ, பூவை கொண்டு வந்து அம்மா கையில கொடு. அவங்க கையாலேயே மல்லிக்கு வச்சு விட சொல்லு. அப்படியே முடிவு பண்ணிக்கலாம்ல? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் அவசரப்படுத்த வேண்டாம். அவங்களும் யோசிக்கட்டும். சரிங்கம்மா. நானும் என் பையனை அழைச்சிக்கிட்டு வந்து முறையா பொண்ணு கேக்குறேன். அதுக்குள்ள அவங்க மல்லிக்கிட்ட கேட்டு முடிவு பண்ணட்டும். சரிங்கம்மா. இதான் என் பையனோட போட்டோ. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லம்மா, நீங்க மெதுவா டைம் எடுத்து முடிவு பண்ணி சொல்லுங்க, பாத்துக்கலாம். இப்ப நான் கிளம்புறேன். மல்லி, நல்ல முடிவாயிடு, நான் வரேன். வாங்க வரேன். தள்ளுங்க அண்ணா. வாங்கம்மா. வரேம்மா. ஏறுங்க. வெண்பா, என்னடா இவ்ளோ குஷியா இருக்கீங்க? உன்ன நான் இப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே. என்னடா, என்ன விஷயம் சொல்லுங்க தங்கம். குட்டிமா, சித்த கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்க கூட சேர்ந்து ஆடுவேன், ஆடலமா? ஓகே. பெண்பா பாப்பாவோட பழகணும்னா டான்ஸ் கத்துக்கணும் போல இருக்கே.
ஜோரா என்னடா பாப்பா, இன்னைக்கு என்னடா விசேஷம், இவ்வளவு குஷியா இருக்க? அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா சொல்லிட முடியுமா தாத்தா? ஓ, அவ்வளவு பெரிய விசேஷத்தை வச்சிருக்கியா? அவ யாரு? என்னோட பேத்தியாச்சே. அவ்வளவு சீக்கிரம் சொல்லிடுவாடா பாட்டி, என்ன சொல்ல வைக்கிறதுக்கு தானே தூண்டி விடுறீங்க. ஐயோ, சரிம்மா, நீ சொல்லலன்னா விடு. நான் சொன்னா கேப்பல்ல, என்னடா சந்தோஷம், அத்தை கிட்ட சொல்லுடா. என்னடா சொல்லவா? என்னடா சொல்ல போற? அதான பார்க்ல சொன்ன விஷயம். பார்க்லையா? பார்க்லையா? அப்புறம் அப்புறமா சொல்லிக்கலாம். இல்ல, நான் இப்பவே சொல்ல போறேன். செல்லக்குட்டி சொல்லுமா, என்ன விஷயம் சொல்லு. எனக்காக ஒரு அம்மா வருவாங்கன்னு டாடாவே சொல்லித்தாரு. வெண்பா சொல்றது நிஜமா விஜய்? வெண்பாக்கு இன்னொரு அம்மா கொண்டு வர சம்மதிச்சிட்டியா? என்ன பாட்டு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்களா? God promise, எனக்கு இன்னொரு அம்மா கூட்டிட்டு வரேன்னு டாடா சொல்லிட்டாரு. நல்ல முடிவு விஜய், நல்ல நேரத்துல இந்த முடிவு எடுத்திருக்கேன். அவ சந்தோஷத்தை அவளால கட்டுப்படுத்தவே முடியல பாரு. புதுசா பிறந்த மாதிரி அவ்வளோ ஏங்கி போயிருக்கா. குட் டிசிஷன் விஜய். எனக்கு ஒரு அம்மா வர போறாங்களே, எனக்கு ஒரு அம்மா வர போறாங்களே. விஜய் நல்ல முடிவு எடுத்துருங்க, ரொம்ப நல்ல விஷயம்ப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வெண்பாக்கு மட்டும் இல்ல, உனக்குமே ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ரொம்ப நல்ல முடிவு. என்னதான் அப்பா நல்லா வளர்க்கணும்னு நினைச்சாலும், அம்மா இருந்து வளர்த்தாதான் ஒரு குழந்தை நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. ஆமா விஜய், இதுக்கு மேலயோ வெண்பாவால தாங்க முடியாத. நீ கவலையே படாத, வெண்பாவை வளர்க்கறதுக்கு இந்த உலகத்திலேயே பொருத்தமான தாய் ரஞ்சிதாதான். ஆமாமா, விஜயவும் சரி வெண்பாவையும் சரி, ரஞ்சிதாவை விட யாரும் நல்லா பாத்துக்க முடியாது. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அவதான் சின்ன குழந்தை, ஏதோ ஆர்வத்துல விவரம் புரியாம பேசுறானா? நீங்க எல்லாரும் இப்படி பேசி என்ன சாவடிக்கிறீங்க? இப்ப என்ன சொல்லிட்டோன்னு இப்ப கோபப்படுற விஜய்? உன் ஒய்ஃப் இறந்ததுல இருந்து உன்னையும் வெண்பாவையும் பாத்துக்கிறதுக்காக நாங்கெல்லாம் உன் வீடே கதின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்போ அம்மாங்கிற உரிமையோட அவ வெண்பாவை பாத்துக்கிட்டுமே, அதுல ஒண்ணும் தப்பில்லையே. போதும், நிறுத்துங்க. வெண்பா சொன்னதை வச்சு நீங்களா மனசுல ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு அலையாதீங்க. ஒவ்வொரு தடவையும் வெண்பாவை சமாளிக்கிறதே பத்தாதுன்னு உங்களை வேற சமாளிக்க வேண்டியதா இருக்கு. போங்க, வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஏய் விஜய், அப்போ வெண்பா சொன்னது உண்மை இல்லையா? ஐயோ, இவ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாளே, ஒருவேளை முடியாதுன்னு சொன்னா பிரச்சனை ஆயிடுமே. என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னதான் கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே அரவணைக்கிறது அண்ணிதானே. எனக்கு உன் மேல எப்பவுமே கோவம் வந்ததே இல்லை. உங்க அம்மா இருந்திருந்தா எப்படி யோசிச்சிருப்பாங்க? அந்த இடத்துல இருந்து தான் நானும் யோசிக்கிறேன். தெரியும் அண்ணி. நகு, நகு, கோயம்புத்தூர்ல இருந்து அந்த அம்மா வந்திருந்தாங்கல்ல, அவங்கள பத்தி நான் விசாரிக்கிறதா சொல்லியிருந்தேன்ல. ஆமா, என்னாச்சு? அவங்கள பத்தி என் ஃப்ரெண்டு எல்லா டீட்டெயில்ஸும் விசாரிச்சிட்டாங்க. அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? அவங்க பெரிய பணக்காரங்களா? அதே மாதிரி அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களா? குடும்பம் எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்னு படபட போய் போச்சு. அதான் இப்ப என்ன,
அதான் அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. ஆமா, அப்புறம் என்ன? அவ்வளோ பெரிய பணக்காரங்க, நல்லவங்க, நம்ம வீட்ல பொண்ணு எடுக்கறாங்கன்னா அது சந்தோஷம் தானே? இல்ல, எனக்கு அதனால தான் பயமா இருக்கு. இவ்ளோ பெரிய குடும்பம், எதுக்கு நம்ம வீட்ல வந்த சம்பந்தம் பேசி? என்னையா நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? உன் தங்கச்சிக்கு நல்ல மனசு இருக்குன்னு நீ நம்புறியா இல்லையா? என்ன நாகு இப்படி கேக்குற? பின்ன அவ நல்ல மனசுக்கு கடவுளா பார்த்து இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்காரு. இவ செஞ்ச நல்லது இவளுக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே நல்லது. கடவுளா பார்த்து வரம் கொடுக்கறப்ப வேண்டான்னு ஏயா நீ தடுக்கற? அது இல்ல நாகு, என்ன இருந்தாலும் அண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணே, நீ சொல்ற மாதிரி எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலதான். ஏய், என்னடி சொல்ற? நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்க அண்ணே. அண்ணி சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த கல்யாணம் நடந்தா நல்லதுதான். ஏன் கல்யாணத்தால இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் சரிதாம்மா, இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கப்ப சும்மா அபசகனமாவே பேசிட்டு இருக்க. இப்ப என்னையா, இந்த கல்யாணம் சரியா தப்பான்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இங்க பாரு, நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணத்தை முழு மனசோட செஞ்சு அனுப்பி வைக்கணும். நாளைக்கு என்ன நடக்கும்னு உனக்கும் எனக்கும் என்ன தெரியும்? ஆனா சாமிக்கு தெரியும்ல, அவர்கிட்டயே கேட்டுருவோம். வாங்க. இங்க பாரு, சாமி என்ன முடிவு சொன்னாலும் அதை நீ ஏத்துக்கணும், நானும் ஏத்துக்கிறேன். சாமி இந்த சம்பந்தம் வேண்டாம் நல்லது இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன் தங்கச்சி மதுரையில இருக்கிற அந்த வயசானவங்க வீட்டுக்கே வேலைக்கு போட்டோம். அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணத்தை முழு மனசோட ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கணும். என்னையா சொல்ற? சரி. நல்ல சம்பந்தம், கெட்ட சம்பந்தம், மல்லி நல்லா சாமி கும்பிட்டு நீயே உன் கையால் எடு, சரியா? எடுமா, நம்ம அந்த கடவுள் மேலேயே பாரத்தை போடுவோம், அவரே நமக்கு நல்ல முடிவு சொல்லட்டும், அதுபடி நடந்து போ. சரி, எடு. சீக்கிரம் நீயே பாரு. நல்ல சம்பந்தம், இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் திருப்தி தானே? இனிமே கல்யாண வேலையை பாக்கலாம்ல, இதுக்கு அப்புறமாவது புலம்பாம கல்யாண வேலையை நிம்மதியா பாருங்க. என்கிட்டயும் வேலையை காட்டுறியா? நான் யாரு? ஐயோ, 20 லட்சம் சும்மா விட்டுருவேனா? மொத்தமும் எனக்கு தான். நீயும் இத மாதிரி அம்மா கூட்டிட்டு வாடா ப்ளீஸ் டாடா. என்ன விஜய், அம்மாவை கொண்டு வரேன்னு நீ சொன்னதா வெண்பா சொல்றா? நீ என்னடானா அப்படி எதுவுமே நடக்கலங்கிற மாதிரி கோச்சிட்டு வந்துட்ட? வெண்பா சொன்னது உண்மையா இல்லையா? என்னதான் நடக்குதுங்க? மா, நான் வெண்பாவை வெளியில அழைச்சிட்டு போய் பார்க்ல ராட்னா, ஐஸ்கிரீம், பலூனு, அது இதுன்னு வாங்கி கொடுத்து அம்மா இறந்துட்டாங்கன்னு எப்படி சொன்னேனோ அதே பாணியில அவளும் எனக்கு சோளம், ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து இன்னொரு அம்மாவை எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும்னு நெருக்கடி கொடுக்குறா.
என்னால் முடியாதுன்னு அழுத்தமாக சொல்லிடலான்னு பார்த்தா டாக்டர் சொன்ன மாதிரி அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்கு. கடைசியில் வேற வழி இல்லாமல் தான் அவகிட்ட சரின்னு சொன்னேன். அதை அவள் அப்படியே பிடிச்சிக்கிட்டா, அதை விடவே மாட்டேங்கிறா. எல்லாரும் முன்னாடியும் அதை சொல்லி சொல்லி உறுதிப்படுத்திக்கிறா. சரிப்பா, நீ சொல்றதெல்லாம் சரி. நீயும் அவ கேட்குற மாதிரி ஒரு கல்யாணம் தான் செஞ்சுக்கையே, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும்ல. அது மட்டும் என்னால் முடியாதுமா. அப்படின்னா வெண்பா கிட்ட என்னால் அம்மாவை கொண்டு வர முடியாதுன்னு எப்படியாவது சொல்லிக்கலான்னு வெயிட் பண்ண போறியா? அது எப்படி முடியும்? சொன்னா அவளால தாங்க முடியாதுமா. சரி, என்னதான் பண்ண போற? அதம்மா எனக்கும் தெரியல, மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு பாக்குறேன். என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் கல்யாணம் தான். இங்க பாருங்கம்மா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், என் பொண்ணுக்கு இன்னொரு அம்மாவா வரக்கூடிய தகுதி உள்ள ஒரு பொண்ணு இங்க யாருமே இல்ல. அப்படின்னு நீ நம்புற? இல்லம்மா, நான் உறுதியா நம்புறேன். என் பொண்ணுக்கு எப்பவுமே எல்லாமே நான் தான். அப்படின்னு நீ சொல்ற, ஆனா அவ அம்மா வரப்போற சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காளே. நீ வார்த்தைய விட்டுட்ட, அவளுக்குள்ள அம்மாங்கிற ஆசையும் வந்துருச்சு. இனிமே அத அண போட்டு தடுக்கவே முடியாது. இது வரைக்கும் இருந்த வெண்பா வேற, இப்ப இருக்கிற வெண்பா வேற. உன்னோட லாஜிக் எல்லாம் சொல்லி அவளுக்கு புரிய வைக்க முடியாது.